ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಆರ್ ಕೆ ಸ್ಕಾಟ್ ಚಾನಲ್ ಇವತ್ತು ತ ವೀಡಿಯೋ ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರೋ ತಪ್ತಿಳ್ಕೋಬೇಡಿ ಸೊ ತುಂಬ ದಿವಸ ಅಂದರೆ ನಾನು ಒಂದು ಲಾಸ್ಟ್ ಒಂದು ಟೂ ವೀಕ್ಸಿಂದ ತಮಿಳಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಹಾಕಿಲ್ಲ ಸೊ ಎಲ್ಲರೂ ಕಮೆಂಟ್ಸ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ ತಮಿಳಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಕೊಡಿ ತಮಿಳಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಕೊಡಿ ಅಂತ ತಮಿಳಲ್ಲಿ ನಾನು ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ತಪ್ಪು ತಿಳ್ಕೊಬೇಡಿ ಸೊ ಕರ್ನಾಟಕಗೋಸ್ಕರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿ ಮೂರು ವೀಡಿಯೋ ಹಾಕಿರೋದಕ್ಕೆ ಸುಮಾರು ಟೂ ತೌಸಂಡ್ ಏಯ್ಟ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಬಂದಿದ್ದೀರಾ ತುಂಬ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ கண்டித்தா நான் கன்னடகோசரம் ஒன்று சேனல் ஸ்டார்ட் மாட்னி இஜயலக்ஷ்மி காண்ட்ரவர்சி பத்தி மாதாடி ரொம்ப சப்ஸ்கிரைபர் ஒழுகே வந்தீரா து வியூவர்ஸ் கொட்டி அண்ட் ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் தட் தேங்க் யூ ஸோ மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே தமிழில் தான் வீடியோ கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பேச போகிறது உலகம் ஃபுல்லாக ஃபெயில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு எலக்ட்ரிசிட்டி பவர் இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்களா இல்லை குறைக்க போகிறாங்களா என்ன காரணம் மறுபடியும் நம்ம ஹேண்டல் இல்லை இந்த சீமான விளக்குன்னு சொல்லுவோம் கெரோசின் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஒரு எயிட்டிஸில்லாம் நிறைய இடத்துல கரெண்ட் இருக்காது நம்ம அந்த கெரோசின் லேம்பை வச்சு தான் நம்ம படிப்போம் வீட்லேயும் கெரோசின் லேம்பு தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் மறுபடியும் அதே நிலைமைக்கு நம்ம போக போகிறோமா அப்படின்றது தான் எல்லோரையும் போட்டு மண்டையை குழப்பிட்ருக்கு என்ன காரணம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேச போகிறோம் ஆல்ரெடி ஆந்திராவில் வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே யாரும் ஏசி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து ஆல்ரெடி பவர் சப்ளை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க குறைச்சி யூஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ஸோ டெல்லி ராஜஸ்தான் மகாராஷ்டிராவிலலாம் ஆல்ரெடி அஞ்சு ஹவர்லேருந்து ஆறு ஹவர் வரைக்கும் பவர் சப்ளை கட் பண்ணியிருக்கிறாங்க ஏன் என்ன காரணம் இது மட்டும் இல்லை சைனாவிலையும் எக்கச்சக்கமாக பவர் டே நைட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த சைனா பெரிய பெரிய ஹப் இருந்த சைனா பெரிய பெரிய ஹப்பு ஃபேக்ட்ரி யூஸ் இருக்கிற சைனா கூட இன்றைக்கி வந்து பவர் சப்ளைனால் தவிர்த்துட்ருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த கட்டுப்பாடு ஏன் வந்தது என்ன பிரச்சனை எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு ஸோ ஆஸ்திரேலியா யூரோப் கண்ட்ரி கூட பவர் சப்ளைனால் தவிச்சிட்ருக்கிறாங்க என்ன காரணம் இதை நான் முக்கியமான தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இவ்வளோலாம் வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வந்து பவர் யூ ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது அதனால் ஏசியை வந்து நீங்கள் கட் டவுன் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆல்ரெடி பவர் கட் டவுன் பவர் கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி யூபி ஹரியானா ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் பவர் சப்ளை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து இருக்கிற பவர் சப்ளைல வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ சரிங்களா இதெல்லாம் எதனால என்ன காரணம் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சைனா எதனால இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்குங்க அதுக்கப்புறம்

ஹப்பு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியோட ஹப்பு அந்த கண்ட்ரியில் தான் இருக்குது சைனாவில் தான் இருக்குது அவங்களும் எக்கச்சக்கமான டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான பவர் சப்ளை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக யூஸ் இருந்தாங்க அவங்களுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடு வந்திருக்கு ஏன் அவங்களுக்கும் பவர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ராப்ளம் இஷ்யூ ஏன் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணதும் எலக்ட்ரிசிட்டி பவர் ஹையஸ்டாக எடுத்தது வந்து நம்ம நிலக்கரி அப்படின்ற கட்டுப்பாடு வந்து பாதிக்கப்பட்டது எதனால் சைனாவுக்கு நிலக்கரி தட்டுப்பாடு வந்ததுன்னா இருந்து தான் நிலக்கரி வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சைனாவுக்கு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு கொரோனா வந்து உங்க கண்ட்ரில இருந்து தான் எல்லா கண்ட்ரிக்கும் பரவச்சு அது எதனால ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எதனால வந்து இந்த கோவிட் சைனாவில இருந்து வந்தது அப்படின்னு ஆர்டர் போட்டு ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க இது உண்மையிலே நல்ல விஷயம்தான் தான் தேங்க்யூ டு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சைனாவுக்கு நல்லா ஆப் வச்சுங்க ஓகே இது சைனாவில் ஒரு பகுதியில் போயிட்டு இருக்கும் போது சைனாவில் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட லிஃப்ட்டில் ஒரு ஆள் மாட்டிக்கினாரு ஏன்பா அந்த ஆள் அப்படி லிஃப்ட்டில் போட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாக்கா பவர் சப்ளை பவர் கட் டவுன் கட் பண்ணிட்டதுனால அந்த ஆள் லிஃப்ட்டில் மாட்டி அவஸ்தப்பட்டாங்க அப்புறமா போலீஸ் உதவியால் அவங்கள வெளியே மீட்கப்பட்டார் சரிங்களா ஸோ இதே கட்டுப்பாடு நம்ம இந்தியாக்குள்ள ஏன் வந்தது அப்படின்னு இங்கேயும் நில நிலக்கரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்க அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் பட் கண்டிப்பாக அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி நிலக்கட்டுப்பாடு வந்து நிலக்கரி வந்து ஆல்ரெடி பிரச்சனை இந்த கேவுன்னு சொல்லுவாங்க நிலக்கரி சு எடுக்கிற ஒரு சுரங்கம் சொல்லுவேன் இல்லைங்களா அந்த சுரங்கம் கேவுன்னு சொல்லுவாங்க அந்த கேவ் வந்து இந்த லாஸ்ட் லாஸ்ட் டைம் லாக் லாக்டவுன்லேயும் இந்த லாக்டவுன்லேயும் நிறைய பேர் வந்து எம்ப்ளாய் வேலைக்கு போகாதனால அது வந்து மூடி இருக்குது வந்து ஃப்ளட்டு வந்து எக்கச்சக்கமான கேவு வந்து ப்ளாக் பண்ணியிருக்கு ஸோ அதனால் நிலக்கட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலக்கரி இல்லைனா பவர் சப்ளை வராது அதுனா நிலக்கரி மூலிமா தான் அதை பாயில் பண்ணுறாங்க அதை பாயில் பண்ணி தண்ணி மூலிமா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பவர் சப்ளை வந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறமா விங்ஸ் மூலிமா வெளியே எடுக்கிறோம் பவர் சப்ளை இப்படி தான் நம்மளுக்கு சப்ளை ஆகுது சரிங்களா ஸோ நிலக்கரி இல்லைனா கண்டிப்பாக நம்மளுக்கு யாருக்கும் பவர் சப்ளை கிடைக்காது அதை நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டெல்லி பார்லிமெண்ட்டில் கேட்கும் போது நம்ம அமித் மோர்ஜி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு அந்த கட்டுப்பாடே இல்லை நிலக்கரி போதுமான அளவுக்கு எங்ககிட்ட இருக்கு அதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்கன்னு அவர் ஒரு புருடா விடுறாரு ஏன்னா நெருப்பு இல்லாமல் எங்கேயும் புகையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா இந்தியாவுக்கும் அந்த நில நிலக்கரி கட்டுப்பாடு வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கு ஆனா மக்கள் யாரும் பீதி அடையக்கூடாது மக்கள் யாரும் பயப்படக்கூடாது அப்படின்னு அமித் மோத்ஜி வந்து என்ன இந்த மாதிரி பிரச்சனை இல்ல யாரும் பயப்படாதீங்க அப்படின்றாரு ஆனா கண்டிப்பாக பவர் கட்டுப்பாடு வந்து தமிழ்நாட்டு கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஆறு ஹவர் பவர் கட்டுப்பாடு வந்து பவர் டவுன் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்போ வந்து இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பாரித்து கொடுத்த இன்கம் டேக்ஸ்லேருந்து ஃபோர்ஜரி பண்ண பணத்துலேருந்து இருந்து ஜிஎஸ்டி கட்டுற பணத்துலேருந்து சூப்பர் டேக்ஸ் கட்டுற பணத்துலேருந்து கிஃப்ட் டேக்ஸ் பண்ணுற பணத்துலேருந்து நிறைய எக்கச்சக்கமான இன்டைரக்டாக டைரெக்டாகவோ கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமான ரீதியாக பணம் போகுது ஆனால் இந்த கவர்மெண்ட்டும் மறுபடியும் இந்த அளவுக்கு ஒரு பவர் கட்டுப்பாடு ஏன் மறுபடியும் வரணும் மறுபடியும் நம்ம எயிட்டிஸில் இருந்த அந்த நிலைமைக்கு இந்த கெரசின் மேண்டலை வச்சு நம்ம ஏன் மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் இதெல்லாம் எதுக்காக நடக்குது ஒரு ஒரு ஸ்டேட் கவுர்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு அவங்களோட ஸ்டேட்டு மக்களை அவங்க தான் காப்பாற்றணும் இது எல்லா டைமும் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பணம் சம்பாரித்தாலும் இதை ஏன் வந்து மக்கள் மேலே திணிக்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் மார்க்கு இன்றைக்கி பவர் கட்டுப்பாடு வருதுன்னா அப்போ இவ்வளோ நாளாக சம்பாரிச்ச பணம் எங்க போச்சு எங்களுக்கு பவர் டுவெண்ட்டி ஃபோர் பவர் பவர் சப்ளை கண்டிப்பா கொடுக்கணும் கவர்மெண்ட் அரசாங்கம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்போது எங்க போச்சு இந்த பணம் கெரோசின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதில் விலை ஏத்துறீங்க பெட்ரோல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதில் விலை ஏத்துறீங்க டீசல் அதுலயும் விலை ஏத்துறீங்க கேஸ்ல சிலிண்டர்ல ப்ராப்ளம் வந்தா அதுலேயும் விலை ஏற்றுறீங்க விலை ஏத்துறீங்க அப்போது இங்க விலை ஏத்துறீங்க அப்போது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்டிப்பாக பவர் சப்ளை இங்கே கொடுக்கணும் இல்லையா உலகத்துக்கே நிலக்கரி சொருகமே நம்ம இந்தியாவில் தான் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் இந்த அளவுக்கு கட்டுப்பாடு வரணும் ஆக்சுவலி உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான் தெரியாது கிட்டத்தட்ட செவன்டி த்ரீ வந்து நம்ம இந்தியாவில் தான் நிலக்கரியை வந்து பெரிய லெவலில் எடுக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வெளிநாட்டிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த நிலக்கரியை சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லை நம்ம அறிவிலிருந்தும் பவர் சப்ளை எடுத்துட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ இப்போது இருந்து கூட பவர் சப்ளை எடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் ஏன் முகேஷ் அம்பானி வந்து பெரிய லெவல்ல சோலார் லேம்ப்ல இருந்து பவர் சப்ளை எடுக்கலாம்னு நிரூபிச்சிருக்கிறாரு பட் இவ்வளோ சப்போர்ட் இருந்தும் கவர்மெண்ட்டுக்கு நரேந்திர மோடிஜிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் நிறைய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து பவர் சப்ளைல பாதிக்கப்படணும் எனக்கு அதான் ஒன்றும் புரியல சரிங்களா ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குது ஏன்னா அவங்க நிலக்கரி சப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க சைனாவுக்கு வந்து கண்டிப்பாக அடி உழுந்துட்டுருக்கு அவங்களால பவர் சப்ளை யூஸ் பண்ண முடியாது நம்ம இந்தியாவிலேயே நம்ம யாருக்கிட்டேயும் வந்து எங்களுக்கு நிலக்கரி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லையே நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆக்கலாமே இப்போ புதஞ்சி கிடக்கிற அந்த கேவலாம் வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வெளியே எடுக்கலாமே எதுக்காக நிலக்கரி நீங்கள் வந்து பவர் சப்ளை லாக்டவுன் பண்ணணும் என்ன காரணம் ஏன் இதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எனி மூமெண்ட் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக லாக்டவுன் பவர் சப்ளை லாக்டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எதனால் என்ன காரணம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நிலக்கரியில்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கவுர்மெண்ட் இத்தனை நாளாக தூங்கிட்டு இருந்தாங்களா என்ன காரணம் இது கவர்மெண்ட்டோட பிரச்சனையாக மக்களோட பிரச்சனையாக இல்லை அதர் கண்ட்ரியோட பிரச்சனையா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் என்னோட கமெண்ட்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ இந்த பவர் சப்ளையை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு பின் டு பின் ட்ராப் பாயிண்ட்ஸோட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் விளக்க விரும்பலை ஸோ இது இன்னும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நியூஸாக இருக்கும் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி அண்டர்ஸ்டாண்ட் பை கனடா பீப்புள் ஆல்சோ அண்ட் தமிழ் பீப்பிள் ஆல்சோ கண்டிப்பாக தமிழில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும் ஏன்னா நான் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் நான் மாத்தாடோ தமிழ் நிமி கண்டித்தாக அர்த்தாகத்தை நான் யாவதொரு பகையே மாற்றாடத்தீன்தான் தயவுசெய்து ரெண்டு பேருமே தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ராங்கான ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை எதனால் இந்த பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லை எதனால் இது இது கார்ப்பரேட் கம்பெனி இன்வால்மெண்ட் ஆகிருக்கா இல்லை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஆகிருக்கா இல்லை யூனிவர்சல் குளோபல் ரீதியாக இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோமா ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பொய் சொல்கிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிலக்கரி எங்ககிட்ட போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நிலக்கரி இருக்குது ஆனால் எடுக்க முடியல அது என்ன சொல்லுவாங்கள்ல இருக்குது ஆனால் இல்லை வரும் ஆனால் வராது அந்த மாதிரி ஒரு போராட்ட போராட்டத்தில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போராட்டிகிட்ருக்குறாங்க ஸோ இதுக்கு எப்போ விடிவு காலம் பொறுக்க போகுது எப்போ நம்மளுக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு தெரியல சரிங்களா சோ நான் சொல்லிட்டு இருக்கிற பாயிண்ட்ஸில் ஏதாவது ராங்கான பாயிண்ட்ஸு இல்லை தவறான பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னோட கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம்